நம்மளும் என்ன செஞ்சிடும், மாடல் பேப்பர் கேர்லி வந்து 2019 2020 சேர்த்ததாக கேர்லி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் அஞ்சாவது எம்சிக்கு, அஞ்சாவது எம்சிக்கு வந்து ஓகானிக்குரிய பேரெட்டுக்குரிய கேர்லி. இதில் பெரும்பாலும் ஒரு 80% 85% பிள்ளைகள் செய்த மிச்ச பிள்ளைகள் ஏன் புலவர் என்ற விளக்கத்தை தான் பார்த்துட்டு போவோம். ஓகே, அந்த தியரியை ஞாபகப்படுத்துகிறேன். அந்த தியரியை கிளியராக ஞாபகப்படுத்தி வச்சுட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, மிக இலகுவாக அந்த கேர்லிக்கு விடை அளிச்சுட்டு போகலாம். ஒன்று முதலாக தெரிஞ்சிருக்க வேண்டியது, தொழிற்பாட்டு தொகுதிகளுக்குரிய தொழிற்பாடு இரண்டு வரிசையில எப்படி ஒழுங்கமைக்கிறது தெரிஞ்சிருக்கேன். முதலாவது கார்போசினிக் அசிட், அது பிரதான தொழிற்பாடு தொகுதியா வந்தா அதுக்குரிய பேர் வந்து ஒய்க் அசிட் கொடுப்போம். அடுத்தது CWR தொகுதி நைஸ்டர், பிரதான தொழிற்பாடு அவருக்குள்ள OH என்று பேர் கொடுப்போம். அடுத்தது COCl, ஒயில் குளோரைட் அமில விளைவுகள், அப்போ இது ஒயில் குளோரைட் என்று பேர் கொடுப்போம் பிரதான பகுதி அவருக்குள்ள. அடுத்தது CONH2 கேமைட் தொகுதி. அடுத்தது CN நைட்ரைட், பிரதான தொழிற்பாடு தொகுதியாக நைட்ரைட், அது கிளைகளாக வரும்போது அதுக்கு நாம சயனோ, இரண்டாம் பிரதிகளாக வரும்போது சயனோ என்று பேர் கொடுப்போம். அடுத்தது CHO அல்டிஹைட், அல்டிஹைட் அல் அல்டிஹைட் என்று அல் என்று பிரதான பகுதிக்கு இங்கே கிளையாக வரக்கூடிய ஃபோமைல் அல்லது ஒக்ஸோ. என்ன நிலையில் ஒக்ஸோ கொடுக்கப்படுறது, என்ன நிலையில ஃபோமைல் கொடுக்கப்படுறது என்ற பார்க்கலாம். அடுத்தது இதுக்கு அடுத்ததாக தொழிற்பாடு குறைஞ்சு வாழது CW2, அதாவது கீட்டோன் பிரதான பகுதிக்கு ஓன் என்று வரும். அடுத்தது கிளையாக வரக்கூடிய ஒக்ஸோ, ஆக்சிஜனாக கிளையாக வரும், அதாவது ஒக்ஸோ வந்து கொடுக்குது. இதுக்கு அடுத்ததாக OH அல்கோஹால், பிரதான பகுதியாக வரக்கூடிய ஓன் என்று வரும். இதில் ஹைட்ரோக்சி இரண்டாம் பிரதியீடாக வரும்போது ஹைட்ரோக்சி என்ற பேர் கொடுக்கும். அடுத்தது NH2, இதுக்கு பிறகு மற்ற தொகுதிகள் வரும். NH2 எடுத்தீங்கன்னா அமைன், அமைன் தொகுதி, அதனால கிளைகளாக வரும்போது அமைனோ என்று கொடுப்போம். ஓகே, இரண்டாம் பிரதியீடு முதலாம் பிரதியீடு சொல்லுவோம். இது அல்டிஹைட்டுக்கு மேலே உள்ள தொகுதிகள் முதலாம் பிரதியீடாக இடம்பெறும் போது அதுக்குரிய இலக்கம் ஒன்று கூட தேவை, இலக்கம் ஒன்று தேவை. ரைட், இதுக்கு பிறகு இன்னொரு தொகுதி வருகிறது OR தொகுதி, ஆக்சி அல்கோக்சி அப்படி என்ன மாறு, இது கிளியர் தான் மாறு, தெரிஞ்சிருக்க விடை. அடுத்த பேரிட்டுக்கு அடுத்த தெரிஞ்சிருக்க வேண்டியது, பேரிட்டும் போது நீங்க இலக்கம் விடை எப்படி பேரிடுறது இந்த மிதத்தை பார்க்கணும். பேரிட்டும் போது இலக்கம் இருந்தா முதலாவது பிரதான தொழிற்பாட்டு தொகுதிக்கு, பிரதான தொழிற்பாட்டு தொகுதிக்கு அடிப்படையில் இலக்கம் விடணும். பிரதான தொழிற்பாட்டு தொகுதி அதுக்கு அது இருக்கிற காவலுக்கு குறைஞ்ச இலக்கம் வார மாதிரி இலக்கம் விடப்படணும். அப்படி இல்லை ரெண்டு திசையிலும் ஒரே மாதிரி வருகிறது, அப்படி வந்தால் இரண்டாம் நிலையில பிணைப்பு காபனுக்கு முன்னுரிமை அளிக்க முடியும். பிணைப்பு காபனுக்கு முன்னுரிமை அளித்து பிணைப்பு காபன் முன்னுரிமை முதன்மைப்படுத்தியது, அதாவது குறைஞ்ச இலக்கம் வாரமானது இரட்டை பிணைப்பு உண்மை பிணைப்பு, அந்த ரெண்டுக்குரிய காபனுக்கும் சங்கிலிக்குள்ள குறைஞ்ச இலக்கம் வாரமாதிரி அந்த திசையை தெரிவு செஞ்சீங்கன்னா தெரியும். அப்படியும் இல்லாமல் விட்டால் கிளைகளுக்கான காபன் எண்ணிக்கை, கிளைகளுக்கான காபன் இலக்கங்களில், கிளைகளுக்கான காபன் இலக்கங்களின் கூட்டுத்தொகை, கிளைகளுக்கான காபன் இலக்கங்களின் கூட்டுத்தொகை குறைந்த திசையில் இலக்கம் விடப்படும். குறைந்த திசையை தெரிவு செய்யும் கிளைகளுக்கு, கிளைகள் நிற்கிற காபன் இலக்கங்களுக்கு கூட்டுத்தொகை குறைஞ்ச திசையை தெரிவு செஞ்சுதான் அடுத்த ஸ்டெப்படுகிறது. நாலாவது ஸ்டெப்புள்ள நீங்க பார்க்கணும், அப்படியும் இல்லைன்னு சொன்னா கிளைகள் வந்தானே வரக்குள்ள அந்த கிளைகளுக்குள்ள அல்பாபெட்டிக் ஓடல ஆங்கில வரிசைப்படி கிளைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு இலக்கம் விடப்படுகிறது. அப்ப கிளைகளின் முதல் எழுத்துக்கள்,
முதல் எழுத்துக்கள். ஆங்கில அகரவரிசைப்படி முன்னுரிமை அளிக்கப்படும், இலக்கமிடப்படும், முன்னுரிமை அளிக்கப்பட்டு இலக்கமிடப்படும். CNH2N plus 1 அமைப்பில் இருக்கிறது. அவர் ஆல்கைல் தொகுதி மூன்று கார்பன் புரோப்பைல்,
அது ஒரு பிஆர் வாரத்தால் ரெண்டாவது ஹார்மோன் இருக்கு, அது அடையாளப்படுத்தப்படும். சரியா? அப்போ அதில் டூ ப்ரோமோ ப்ரோபைலன்சல் இந்த தொகுதி. அப்போ எஸ்டர் தொகுதிக்கு ஒசனிக் இந்தியாவில் உள்ள பகுதியாக முன்னுக்கு என்ன செய்யப்படணும், எழுதப்படணும். ஆகவே டூ ப்ரோமோ ப்ரோபைல் அதாவது இடைவெளி விட்டு வளமையான ஸ்டெப்புக்கு பெயர் பிரச்சனை ஒன்றுமே இல்லை. உள்ளடங்கக்கூடிய தெரிவு செய்யப்படும். இந்த காபன் சங்கிலியில் இடம்பெறாத பகுதியில் வட்டம் விட்டம் இருந்தால் அது கிளைகளாக அடையாளம். ஆக்சிஜன் கிளையாக வந்தா ஒக்சோ ஒன்று பேர் கொடுக்கும். அது மாதிரி இது ப்ரோமோ, இது கிளையாக வந்தா ப்ரோமோ. அடுத்த இலக்கம் நான் சொல்லியிருக்கேன், பிரதான தொழிற்பாட்டு தொகுதி காபனுக்கு குறைந்த இலக்கம் வாரமாக முதல்ல இலக்கம் விடப்படும். ஆகவே இந்த காபனுக்கு குறைந்த இலக்கம் வந்தால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு. ஓகே, இப்படி இலக்கம் இருந்தாச்சு. அதில் நீ பிரிச்சு ரெண்டாவது இலக்கம் விடுறது போகலாம். அப்போ முதலாவது நான் எஸ்டர் தொகுதி நான் முதலாவதுக்குரிய ஒசனுக்கு அமலில் உள்ள பெயர் எழுதிட்டேன். இடைவெளி விட்டு கிளைகளுக்கான ஆங்கில அகரவரிசை குறிப்பெயர் ஒக்சோ ப்ரோமோ, அதில் டூ ப்ரோமோ ரைட் டூ ப்ரோமோ. அடுத்த ஸ்டெப் ஒக்சோ ஃபோ ஒக்சோ அது எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் எழுதப்படும் காபன் எண்ணிக்கைக்குரிய பெயர். எந்தவித பிரச்சனையும் வராது, லேசாக இருக்க போகலாம். காபன் எண்ணிக்கை பெயர், அப்போ காபன் எண்ணிக்கை பெயர் இருந்தால் இந்த சங்கிலிக்குள் இடம்பெற காபன் அஞ்சு அஞ்சு காபன் வரக்குள்ள பெண் இப்படி இருக்கும். அடுத்தது பிணைப்புக்குரிய பெயர், இரட்டை பிணைப்பு இங்கே இருக்கிறது, இரண்டாவது இலக்கத்தில் தொடங்குகிறது. அப்போ டூ ஈன் டூ ஈன். அடுத்தது பிரதான தொழிற்பாடு தொகுதிக்குரிய பெயர், பிரதான தொழிற்பாடு தொகுதியாக எஸ்தர் தான் வந்தது. இங்கே போட்டிருக்கேன் அல்டிகைக்கு மேலே உள்ள தொகுதிகளுக்கு பிரதான தொழிற்பாடு தொகுதியாக இலக்கம் ஒன்று எழுத தேவையில்லை என்று சொல்லியிருக்கேன். ஆகவே அங்கே இலக்கம் ஒன்று போட தேவையில்லை. ஆகவே அதில் வரப்போகுது வந்து ரெண்டாவது ஓஎயிட், அதில் பேர் என்ன ஓஎயிட். இப்போ சேர்த்தல் பிழை இல்லாமல் எழுதுனா அப்படி நான் சொல்கிற அமைப்பு கேட்ட மாதிரி எழுதி போட்டு விடையெழுத்து போகலாம். ஓகே, அப்புறம் டூ ப்ரோமோ இருக்கிற மாதிரி அப்படியே எழுதலாம், அல்லது ஈன்ல உள்ள இரண்டத்துக்கு முன்னுக்கு போட்டும் எழுதலாம். பிரதான தொழிற்பாடு தொகுதியில் வந்துட்டுனா இந்த ஈ வெட்டப்படும், அதையும் பார்த்துக்கணும். டூ ப்ரோமோ ஓக்சோ அப்படியே எழுதலாம். டூ ஈனோவேட் இப்படி எழுத முடியும். ஓகே, இது இந்த மாடல் பேப்பரில் உள்ள கேள்வி. அப்போ அதே மாதிரி தமிழ்லேயே இந்த கேள்விக்கு விட எழுதலாம், அல்லது இந்த ரெண்டத்துக்கு பெண்ணுக்கு முன்னூறு ரெண்டத்துக்கு போட்டுப்படும் நீங்கள் ஓடலாம். அதே மாதிரி 2020 இலக்கையும் அந்த கேள்வியையும் பார்க்கலாம். 2020 இந்த போட்டில் எழுதணும் சவுடிங்க. 2020 கேள்வி ஓஎஸ் CH2, CH, CH3, C double bond O, CH double bond CH BR. இப்படி வருது. இந்த 2020 குறியீடுகளை பாருங்க. பிரதான தொழிற்பாடு தொகுதியாக C double bond O வருமா OH வருமா அதை கண்டுபிடிக்கலாம். அட்டவணையில் ஞாபகப்படுத்த வேண்டிய பகுதி C double bond O அடுத்ததான் OH வரும். நல்லா விளைவிக்கணும். காமனின் தொகுதி எல்லாம் வந்துடும். பிணைப்புக்குரிய காபனம் உள்ளடங்கக்கூடியவாறு நின்ற காபன் சங்கிலி நாம தெரிவு செய்யணும். அந்த காபனம் பிணைப்புக்குரிய காபனம் உள்ளடங்கக்கூடியவாறு நின்ற காபன் சங்கிலி மூன்று காபனும் காபன் சங்கிலி இடம்பெறும் அப்படியே எடுத்து CH2 வரை விடலாம். இந்தியாவில் பொங்கல் OH இருக்கிறது, இந்தியாவில் BR இருக்கிறது. இலக்கமிட குல பிரச்சனையை பார்க்கணும். இலக்கமிடப்படும் போது பிரதான தொழிற்பாடு தொகுதி காபனுக்கு குறைஞ்ச இலக்கம் வாரத்து செய்த இலக்கமிடப்படும். ஆக எதுக்கு குறைஞ்ச இலக்கம் வாரம்னா இங்கிருந்து போட்டால் ஒன்று ரெண்டு மூணு வரும்,
இங்கே இருந்து எடுத்தாலும் 1, 2, 3 வரும் சரியா இடங்களாக போய் CH3 வரலாம் இல்லையா ரைட் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் ரெண்டாவது பிணைப்பு காபனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பிரதான தொழிற்பாடு காபனுக்கு ரெண்டு திசையில போனால் ஒரே மாதிரியான இலக்கம் வருகிறது பிணைப்பு காபனுக்கு அடுத்த ஸ்டெப்ல முன்னுரிமை அளிக்கப்படும் ரைட் பிணைப்பு காபன் இந்த காபனுக்கு முன்னுரிமை அளிச்ச இலக்கம் உள்ளது அவன் எந்த திசையில இருந்து 1, 2, 3, 4, 5 இலக்கம் அப்ப இதுக்கு பெயர் எழுதப்படும் முதலாவது அமைப்பு பிழைகளுக்கான பெயர் ஆங்கில வரிசைப்படி எழுதப்படும் 2020 பேப்பர் கேள்வி இது கிளைகளுக்குரிய பெயர் நான் 3 கிளைகள் புரோமோ ஹைட்ரோக்ஸி மெதை அப்ப இதுல புரோமோ 1 புரோமோ அடுத்து மெதோக்ஸி மெதை சாரி மெதை அடுத்தது ஹைட்ரோக்ஸி 5-ஹைட்ரோக்ஸி கிளைகளுக்குரிய பெயர் ஓகே அடுத்த ஸ்டெப் காபன் எண்ணிக்கை பேர் அப்படி வருதுதான் பாருங்க காபன் எண்ணிக்கை 5 காபன் அடுத்த பிணைப்புக்குரிய பேர் ஈன் முதலாவது தொடங்குகிறது ஈன் அடுத்த பிரதான பகுதிக்குரிய பேர் இது C11 வருது பிரதான பகுதி அப்ப இது இங்கே இதுக்கு மேல போடுறதான் இலக்கம் போட தேவை இதுக்கு பிரதான பகுதியாக வந்து இலக்கம் கூணம் 3வது காவல்ல ஓன் 3 ஓன் இப்படி எழுதுதா அப்ப இங்கே பிரதான பகுதி வந்துட்டா ஈன்ல உள்ள ஈ எழுந்து விட்டுப்படும் அப்படியே இருக்கிற மாதிரி சேர்த்து எழுதுலாம் 1 புரோமோ 4 மிதைல் 5-ஹைட்ரோக்ஸி 5-ஹைட்ரோக்ஸி பென்ட் 1 ஈன் 3 ஓன் இப்படி எழுதுதா இல்லாடி இந்த ஒன்றை தூக்கி முன்னுக்கு போட்டும் எழுதும் முதலாவது அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பகுதியில் பார்ப்போம்.